உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று இந்த உலகிற்கு உறக்கச் சொன்ன பெருந்தகை, பாமரனும் நாட்டு நடப்பை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தினத்தந்தி என்ற நாளேட்டினை நிறுவி அதை சிறப்புற நடத்தி வந்த மகத்தான மாமனிதர், சாதி மத உணர்வுகளால் பிளந்து பிரிந்து கிடந்த தேசிய நமக்கலை நாம் தமிழர் என்ற இன உணர்வு ஊட்டி ஒன்றிணைத்த எங்கள் ஐயா சி ப ஆதித்தனார் அவர்களுடைய அன்பு மகன். அவருக்கு பிறகு இந்த நிறுவனத்தை மிகவும் வெற்றிகரமாக நிர்வகித்து நடத்திய மாமனிதர், 2 முறை ஒலிம்பிக் சங்கத்தினுடைய தலைவராக இருந்து முழு ஈடுபாட்டோடு அர்ப்பணிப்போடு பணியாற்றி எண்ணற்ற மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்கிய மாமேதை எங்கள் ஐயா சிவந்த ஆதித்தனாருடைய பிறந்த நாள் என்று. அவர் சிலம்ப ஆட்டத்தையும் கபடி விளையாட்டையும் தன் 2 கண்களாக நினைத்து தமிழர்களின் தொன்மக் கலைகளான இந்த கலைகள் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக பல்வேறு தளங்களில் பயிற்சி பட்டறைகளை வைத்து அதை வளர்த்து வந்தார். அந்த பணி இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய பிறந்த நாளில் மதிப்புமிக்க அந்த மாமனிதருக்கு அவருடைய அன்பு பிள்ளைகள் நாங்கள் எங்களுடைய பெருமை நிறைந்த புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து விளையாட்டுகள்லாம் தமிழ்நாட்டில் வந்து தொன்மையான விளையாட்டுகள்லாம் அவர் முன்னெடுத்திருந்தார். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அதை முன்னெடுக்கிறது எப்படி பார்க்குறது? இல்லை, அது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து கொஞ்சம் விளையாட்டுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. இப்போ அதுக்கப்புறம் அதை யாரும் கண்டுகொள்ளலை. இப்போ ஆட்சி அரசியல் எல்லாமே விளையாட்டாகி போச்சு. அதனால் இந்த விளையாட்டு ஈடுபடலை. ஆனால் இன்னைக்கு வந்து ஐயா அவர்கள் சி ப ஆதித்தனார் ஆகட்டும், அதுக்கு பின்னாடி வந்த ஐயா சிவந்தி ஆதித்தனார் ஆகட்டும், அவர்கள் கண்ட கனவு இன்னைக்கு வென்றிருக்குது. ஏன்னா இப்போ பார்க்குறீங்க ப்ரோ கபடின்ட்டு விளையாடுறத, கிரிக்கெட் அளவுக்கு அது புகழ் பெற்று வருது. அதில் பல்வேறு நாடுகள், ஈரான், ஈராக்கு மற்ற ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்தெல்லாம் வந்து நம்மளுடைய பாரம்பரிய தொன்மை விளையாட்டு கபடியை விளையாடும்போது நமக்கு பெருமையாக இருக்குது. இது இன்னும் வந்து மிகப்பெரிய புகழ் பெற்று கிரிக்கெட்டுக்கு இணையாக அதையும் தாண்டி கூட வெல்லும். அது இந்த பெரிய தலைவர்கள் இவர்கள் கண்ட கனவு தான் அது. ஏன்னா இது மற்ற விளையாட்டுகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொட்டா வந்து அது குற்றம், அது பவுல். நம்ம விளையாட்டில் தொட்டா தான் புள்ளி. அது காரணம் நம்ம முன்னோர்கள் வந்து சாதி மத அந்த வேறுபாடு தீண்டாமையை ஒழிப்பதற்காக கண்டுபிடிச்சது. எந்த சாதிக்காரன் பாடி வர்றான், யார் என்னென்னு தெரியாமல் அவன் காலில் விழுந்து கட்டி பிடிக்கணும், அவன் வேர்வையோடு ஒட்டி உருண்டா தான் வெற்றி புள்ளி. அப்படி அந்த சாதியை ஏற்ற தாழ்வுகளை தீண்டாமையை இழிவை ஒழிப்பதற்காக நமது முன்னோர்கள் பகுத்து வகுத்த விளையாட்டு தான் இந்த வீர விளையாட்டு. மற்றதெல்லாம் தூரம் நின்றுக்கிட்டு எதிரியை எதிர்கொள்வது, இங்கே அப்படி இல்லை. 7 பேர் ஒரு கோட்டை போட்டு நிற்பான், ஒருத்தன் உள்ளே வரணும், என்னை பிடிச்சி பாருன்ட்டு நீ தொட்டு பாடுறா கோட்டையும்பா. இதுதான் ஒரு மான தமிழனுடைய வீர விளையாட்டு. அந்த விளையாட்டு இன்னைக்கு உலக புகழ் பெறுது. அப்படின்னா அதுக்கு காரணம் எது? எங்களுடைய ஐயாக்கள் ஆற்றிய அருந்தொண்டு தான். எங்களுடைய ஓகம் அவர்கள் வந்து சமஸ்கிருதத்தில் அதை யோகம் என்று மாற்றிக்கொண்டார்கள். இங்க எல்லாத்துக்குமே தமிழ்ல சொற்கள் இருக்குது, ஒவ்வொரு நிலைக்கும், அதாவது ஆசனத்திற்கும். அதை வந்து இன்னைக்கு எங்க ஐயா வந்து உலகத்திலே தலை சிறந்த நிபுணராக இருக்கிறார். ஆசன ஆண்டியப்பன் எங்க ஐயா, அவர் இந்த அளவுக்கு ஆசிரமம் வைக்காதனால அவர் புகழ் பெறல. அது தமிழருடைய கலை தான். அது வந்து மனதிற்கும் உடலுக்குமான பயிற்சி. அதுல போய் பக்தி மதம் இருக்குது, அதுல அப்படி பார்க்க வேண்டியது இல்லை. அதை எல்லாரும் செய்யலாம். அது சிறந்த பயிற்சி. அது உடலுக்கும் ஒரே நேரத்தில் மனதுக்கும் வந்து பயிற்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை. அதையே நம்ம நிராகரிக்கணும். நீதி விசாரணை யாருமே இல்ல. நீதி விசாரணை யாருமே இல்ல. இவங்க எல்லாரும் மேலையும் தானே வைக்கணும். இவங்க எல்லாரும் மேலையும் தானே வைக்கணும். உள்ள போய் பார்த்து பார்த்துட்டு இட்லி சாப்பிட்றாங்க, தோசை சாப்பிட்றாங்க, இனிப்பு கொடுத்தாங்கன்னு சொன்னது யாரு? மதிப்பு மிக்க உயரத்தில் இருந்துகிட்டு மந்திரிகளாக இருந்துகிட்டு மக்கள்கிட்ட போய் சொல்லிட்டு இருந்தவங்க மேலாம் நீதி விசாரணை வைக்கணும். யார் மேல வைக்கிறது? எப்படி இது அவ்வளவு சோப்பு போட்டு குளிக்கிறாங்க அவங்க? எப்படி இருக்கு? எப்படி இதெல்லாம் ஒரு நக்கலான பதில். ஒரு இந்த அளவுக்கு அறிவார்ந்த ஆட்களை தான் நம்ம அமைச்சர்களை ஆக்கி வச்சிருக்கோம். உலகத்துக்கே தெரியும் சாயை கழிவை கொட்டி கொண்டு விட்டான் நொய்யலாக. அது இன்னைக்கு நல்ல செத்து 15 வருஷம் ஆயிடுச்சு. இது நொற வர்றது காரணம் சோப்புன்னா சோப்பு போட்டு குளிக்காதீங்கன்னு சொல்ல வேண்டியதானே. இது ஒரு வேடிக்கை.
மாதிரி ஜெயலலிதா மருத்துவமனையில் இருக்கும்பொழுது எடுக்கப்பட்ட அந்த புகைப்படத்தெல்லாம் வெளியிடுவேன் டிடிவி தினகரன் அணியிலிருந்து சொல்லப்படுது. இன்னை வரைக்கும் ஒரு குழப்பமான சூழல் நிற்கிறது. திரு சீமான் அவர்கள் இல்லை வெளியிடுவேங்கிறது, வெளியிடுவேங்கிறது ஏன் வார்த்தையில் இருக்கு? வெளியிட்ட வேண்டியது என்ன? வெளியிட்ட வேண்டியது என்ன? அதை போய் இதுக்கு நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்கிற ஒரு வெளியீடு அதுக்கு இருந்த ஆவணங்கள் இருந்தால் வெளியிட வேண்டியது என்ன? அதை முதல்ல இருந்தே அந்த குழப்பங்களை நம்ம கேட்டுக்கொண்டிருந்தோம். எஸ் எஸ்ன்னு எழுதி காட்டுவாங்க, நாங்கள் அம்மையார் சசிகலாவை உள்ள அனுப்பிச்சி விடுவாங்க நாங்கள். அப்புறம் இல்லை எழுதவே முடியாது, கை ஊசி போட்டு வீங்கி போயிருந்துச்சு, அதனால் கைரேகை வச்சாங்க. நாங்கள் எந்தெந்த காலத்தில் எழுதி காட்டினாங்க, எந்தெந்த காலத்தில் கைரேகை வச்சாங்க எல்லாமே எய்ம்ஸ் மருத்துவர்கள் சொன்ன ஒரு அறிக்கை அது ஒரு இது, அப்போலோ மருத்துவர்கள் சொன்ன அறிக்கையில் அது ஒரு இது, ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருந்ததா இல்லையா? அது அது அவங்க செத்ததோடு அந்த எல்லா உண்மையும் செத்து போச்சு. இப்போ அதை பேசி பிரச்சனை இல்லை, இப்போ அது பயனும் இல்லை. பொய் சொல்லிட்டோங்கிறாரு. பொய்யர்கள் அமைச்சராக இருந்தால் பொய் தானே பேசுவாங்க, வேறு என்ன பேசுவாங்க? ஒரு பொறுப்புள்ளவர் சொல்கிற பதில் அது. எல்லாரும் ஒரு பெரிய மதிப்பு வச்சு அவங்க பொழைச்சி வரணும்னு மக்களெல்லாம் நம்பிக்கையோடு காத்திருக்கும்போது வந்து பொய் பேசிட்டோம்னு சொல்கிறாங்க. இப்போ இதை எப்படி எடுத்துக்கிறது? இப்போ இப்போ பேசுனது இன்னொரு 6 மாதம் கழிச்சு இப்போ நாங்கள் தெரியாமல் மறுபடியும் பொய் சொல்லிட்டோம்பாங்களா எப்படி? அது அது அந்த வேடிக்கையை வெற்றுங்க, வேற ஏதாவது கேளுங்க. தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக உள்ளாட்சி தேர்தல் நடத்தாம இருக்கிறாங்க, அதே நேரத்தில் சட்டமன்ற தேர்தல் வரும்னு எல்லா கட்சிகளும் பேசுறத பார்க்க முடியுது. நாம் தமிழர் கட்சி எப்போ தேர்தல் வச்சாலும் சந்திக்க தயாராக இருக்கா? நாங்கள் வந்து போர் வரும்போது வர்றதில்லை, போர்க்களத்திலேயே நிற்கிறோம் நாங்கள். புரியுதா அவங்களுக்கு? போர்க்களத்திலேயே நிற்கிறோம். என்னைக்காவது ஒரு நாள் ஓய்வில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தினம் களத்தில் நின்றுட்டு இருக்கோம். ஒன்றுமே இல்லைன்னா மக்களை கூட்டி பேசிட்டாது இருப்போம். அதனால எங்களுக்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் வந்து வேட்பாளருக்கு நேர்காணல் வைக்கிற ஆளுகளும் இல்லை, கோடிக்கணக்காக பணத்தை ஒதுக்கி வீடு வீடுக்கு ஓட்டுக்கு நோட்டை கொடுத்து பறிக்கிற ஆள்களும் இல்லை. நாங்கள் மக்களுக்காக மக்களோடு நின்று நன்மதிப்பு பெற்று அதை வாக்காக மாற்றணும்னு நினைக்கிறோம். நாங்கள் எப்போ தேர்தல் வந்தாலும் எதிர்கொள்வோம். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் உள்ளாட்சி தேர்தலெலாம் வைக்க மாட்டாங்க, ஒரே தான் பொது தேர்தல் தான். அவ்வளோதானே, வணக்கம்.